ஆதி சித்திரப்பீடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெட்ரோலியம் சித்திரங்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அதாவது ஒரு குடும்பத்தில் பணம் வந்து ரொம்ப பிரதானம்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அந்த பணம் வந்து வரும், ஆனால் அதை சேமித்து மறுபடியும் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை சரியான முறையில் சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு சில யுக்திகளை கையாளலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா சீக்கிரமாக வந்து பணம் வந்து நம்மளோட வெளியில் போகாது. ஒன்று, எப்போவுமே முதல் பணம், முதல் சம்பளம் அல்லது முதல்ல ஏதாவது ஒரு பணம் வாங்குறப்பன்னா அந்த பணத்தை முதல்ல வந்து எப்போவுமே முதல் பொருளாக உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது. உப்பு வாங்கலாம், அல்லது மல்லிகை மலர்கள் அது வாங்கலாம், மங்களகரமாக சொல்லக்கூடிய பொருள்கள் எதுனாலும் வாங்கலாம், மஞ்சள் கூட வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வாங்கினோம்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், வாங்கியிருக்கக்கூடிய பணத்தை எப்போவுமே பணத்துக்குண்டான மரியாதை கொடுத்து அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு அதை வைக்கணும். இது நம்ம வந்து நிறைய இடங்களில் சொல்லிடுவோம். பெரும்பாலானவங்க திரும்ப திரும்ப அதே தவிர தான் செய்கிறாங்க. பாக்கெட்டில் இருந்தால் பாக்கெட்டில் அப்படியே கொண்டு போய் சட்டையில் மாட்டிடுறாங்க, இல்லைன்னா கொண்டு போய் டேபிள் மேலே வச்சிடறாங்க. பெரும்பாலும் பாருங்கள், டைனிங் டேபிளும் ஒன்று வச்சுருந்தா அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட தவிர மீது எல்லா வேலையுமே அதில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் கொண்டு போய் வைக்கிறதுனால தான் என்ன ஆகுனா பணம் மீன் வரைய செலவுகள் நிறையா ஆகும். எப்போவுமே சொரக்குடுவைன்னு சொல்லுவாங்க, சொரக்காய். அந்த சொரக்காய் காஞ்சி போச்சுன்னா அது பேர் சொரக்குடுவைன்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி ஒரு மூடி மாதிரி ரெடி பண்ணி அதில் காசு போட்டு சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காசு சுரந்துக்கிட்டே இருக்கும். சுரப்பி மாதிரி திரும்ப 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 காசு ரொட்டேஷன் ஆகி ரொட்டேஷன் அதில் போட்டுகிட்டே இருப்போம். இப்போ அந்த சுரக்குடுவையில் வந்து இந்த காசு சேமித்து வைக்கும்போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே பணம் எங்கே வச்சாலும் சரி அதில் வெந்தயத்தை போடுறது ரொம்ப நல்லது. வெந்தயம் போட்டு அதில் பணம் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இன்னொரு விஷயம், அந்த சுரக்குடுவைக்கு கூட மஞ்சள் அல்லது பச்சை நிற துணி அழகாக தைச்சி ஒரு கவர் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாக பணத்தை கெட்டு பண்ணது கொடுக்கும். இப்போ எல்லாமே வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரை உரையில இந்த மாதிரி சேமிப்புகளை துவங்குறது ரொம்ப நல்லது. குளிகை நேரங்களில் கொண்டு போய் பணத்தை டெபாசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குளிகை நேரங்களில் நகை வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரங்கள்லாம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வோம். அதனால் மாதிரி இறப்புகளில் வந்து இறந்துட்டாங்கன்னா குளிகை நேரத்தில் மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி எடுத்தாங்கன்னா தொடர்ந்து தொடர்ச்சி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும். குளிகை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு நேரம். இப்போ பொருளாதாரத்தில் குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க சுரக்காயை வாங்கி நல்லா காயஞ்சிச்சு அப்படின்னா சுரக்குடுவையாக மாறிடும். அதை கட் பண்ணிட்டு அதில் காசை போட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிறைவு இருந்துகிட்டே இருக்கும். செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை, வளர்பிற வெள்ளிக்கிழமைனால செய்யணும். செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி எந்த காசாக இருந்தாலும் முதல்ல வாங்கக்கூடிய பொருள் மங்களகரமான பொருளாக இருக்கணும். உப்பு மல்லிகைப்பூ பிரதானம். பணம் வைக்கிற இடத்துல எப்பயுமே ஒரு மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா மேலும் மேலும் பெருகிட்டே போகும். அதில் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம்.